டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவமனையின் தெய்வீக தோற்றமாகும். இந்த காசினி அரண்மனை மருத்துவ சேவை செய்து வருகிறது. இங்கு எல்லா நோய்களுக்கும் அரபு நாட்டு யுனானி மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனையில் தங்கியிருந்தும் சிகிச்சை பெறலாம். உலகம் என்பது ஒரு பெரிய காந்தம். அந்த உலகத்தில் இரண்டு துருவங்கள் இருக்கின்றன. ஒன்று வட துருவம், இரண்டாவது தென் துருவம், நார்த் போல் சவுத் போல். இந்த இரண்டு துருவங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவதுதான் உலகம். உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் இருக்கும். செடிகள், கொடிகள், மலர்கள், விதைகள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லாமே ஆண்கள் பெண்கள். ஆண்களாக இருப்பதெல்லாம் தென் துருவம், பெண்களாக இருப்பதெல்லாம் வட துருவம். அதாவது சவுத் போல் என்பது வலிமையானது, நார்த் போல் என்பது கொஞ்சம் குறைவானது. இந்த காந்த சிகிச்சை என்ற புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் போலீஸ் ஃபார் டெஸ்ட்ரக்ஷன், சவுத் போலீஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த தென் துருவம் என்ற அந்த வந்து ஒரு காந்தம் புதியதோர் பொருளை உருவாக்குவதற்கு, வலிமை தருவதற்கு, அடுப்புகளை நீக்குவதற்கு, வலிகள் போக்குவதற்கு, நம்முடைய உடலில் சுத்தமான ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கு, சுத்தமான அணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு, சுத்தமான திசுக்கள் ஆரோக்கியமான அந்த ஹார்மோன்ஸ் வேலை செய்கிறதுக்கு சவுத் போல் நல்லதுன்னு சொல்லி சைனாவிலையும் ஜப்பான்லேயும் கோரியாவிலுமே ஆராய்ச்சி மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த மருத்துவம் இரண்டு விதமான காந்தங்கள் உருவாக்கியிருக்கின்றது. இது தென் துருவம் சவுத் போல், இது நார்த் போல் வட துருவம். மனிதனுடைய இயற்கை என்னன்னா, இந்த தென் துருவமும் வட துருவமும் கிட்ட 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 வந்தாங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். இது இணைப்பிரியாதமாக இருக்கும். இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும். அதே வந்து இந்த தென் துருவமும் இந்த பக்கமும் தென் துருவம் ஒன்றாக சேர்ந்தால் சேரவே சேராது. எவ்வளோ பண்ணாலும் கிட்டே போகாது, ஆடும், இந்த பக்கம் ஓடிடும். இதனுடைய குறிக்கோள் என்னென்ன, ஆணுக்கும் ஆணுக்கு குழந்தை பிறக்காது, ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது. ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைந்து சற்றும் அவர்கள் பிரியாமல் ஒன்றாக சேர்ந்தால் குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறக்காத சிகிச்சைக்கு, இந்த குழந்தை பிறக்காத நோய்க்கு இந்த காந்த சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது. ஒரு 16 வருஷத்துக்கு முன்னால் வாணியம்பாடியில் இருக்கின்ற என்னுடைய
மருத்துவமனையில் ஒரு நோயாளி வந்தார். இருவரும் அந்த கணவன் மனைவி இருவரையும் பார்க்கும்போது எந்த குறைபாடும் தெரியலை. உச்சி முதல் கால்கள் வரை கடவுள் வந்து கரெக்டாக அப்படியே வந்து ஒரு சிலை வடித்த மாதிரி வடிச்சிருக்காங்க. யாராவது பார்த்தா இவங்களுக்கு வந்து ஒரு குறைன்றது சொல்ல முடியாது. ஆனால் ஒரே குறை குழந்தை இல்லை. அதுக்கு என்ன வந்து காரணம்னு சொல்லி கேட்டாக்கா அதில் என்னென்னவோ காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அவங்களுடைய ரிப்போர்ட் பார்த்த ஒரு இதில் என்ன இருந்துச்சுன்னா, இருவருடைய தொப்பையும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஒவ்வொரு கால் இவ்வளோ பெருசு இருந்தது, ரெண்டு காலும் இவ்வளோ பெருசு இருந்தது, இவ்வளோ பெரிய தொப்பை. அந்த பெண்மணியுடைய உடலும் அப்படியே தான் இருந்தது. அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பைக்குள்ளே சினைப்பை வழியெல்லாம் கொழுப்பு நிறைய சேர்ந்துச்சு. அதனால் கர்ப்பப்பை இருக்கிற இடமே தெரியல. இவருடைய கணவருக்கும் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட். இந்திரியம் செக்அப் பண்ணி பார்க்கும்போது அணுக்களே இல்லை அப்படின்னு இருந்தது. உடல் உறவு கொள்ள முடியுதா என்று கேட்கும்போது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடவே முடியலன்னு சொன்னாங்க. ஏன் முடியலன்னாக்கா, ரெண்டு பேருமே ஓவர் வெயிட்டாக இருக்கும், அதனால தான் அந்த வந்து ஒரு தாம்பத்தியத்தில் நம்மால் சரியாக இருக்க முடியல. இரண்டு பேருக்குமே இந்த வந்து ஒரு குறைபாடு இருக்குது. ஏதோ எங்களுக்கு ஒரு குழந்தை வேணுமென்றதால் தான் உறவு கொள்வோம், இயற்கையானது ஒன்றுமே கிடையாது என்று கூறினார்கள். அவர்களுக்கு இருவருக்கும் காந்த சிகிச்சை, அக்யூபங்க்சர், மாக்ஸா சிகிச்சை கொடுத்து காசினி பவுடர், காசினி ஹீரோ என்ற வந்து ஒரு மாத்திரையை கொடுக்க தீர்மானித்தேன். இந்த அக்யூபங்க்சரில் மெலிசா ஊசி ஒன்று இருக்கும், அந்த வந்து பாயிண்டில் பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாக்ஸா என்ற ஒரு இலை இருக்கும், இது பண்ணிவிட்டு இந்த காந்தங்கள் அந்த தொப்புளுக்கு கீழே வச்சு இந்த எலக்ட்ரோ இஸ்டிமுலேஷன் கொடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன் மாதிரி ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கள, இதே தான் வைத்தியம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கடியில் இரண்டு புள்ளிகள் இருக்குது. மெல்லிய ஊசியால் அந்த பஞ்ச் பண்ணிவிட்டு மாக்ஸாயிலுடைய புகை கொடுத்து இந்த காந்தங்களுடைய அலையை அந்த தொப்புளுக்கு அடியில் நாங்கள் கொடுக்கும்போது இந்திரிய குழாய்களில் இருக்கின்ற அடைப்பு நீங்குகின்றன, கொழுப்பெல்லாம் கரைகிறது, அடைப்பு நீங்கிவிடுகின்றது, விரைப்பில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கின்ற அந்த உறுப்பின் மீதெல்லாம் மீண்டும் இரத்த ஓட்டத்தை இந்த காந்தங்கள் ஏற்படுத்தி விரைப்புத்தன்மையும் ஏற்படுத்தி இந்திரியத்தையும் உருவாக்கி அணுக்களையும் உருவாக்கி குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துகிறது. இதே வைத்தியம்தான் பெண்களுக்கும் செய்யும். பெண்களுக்கும் செய்யும்போது கர்ப்பப்பையில் இருக்கின்ற அந்த கொழுப்பு, சுருக்கம், அடைப்பு, மருக்கள் எல்லாமே நீங்கி அந்த சுருக்கமெல்லாம் போயிட்டு அவர்களுக்கு இயற்கையாக மாதந்தோறும் விலக்கு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு நான் அந்த நோயாளிகளுக்கு தினசரி காலையில் ஒரு டீஸ்பூன் காசினி பவுடர் எடுத்து ஒரு டம்ளர் பச்சை தண்ணியில் போட்டு கலந்து குடிங்க. இப்படி குடிச்சிங்கன்னா உங்கள் இரத்தத்தில் கலந்துருக்கிற கொலஸ்ட்ரால் குறையும், வெயிட் குறையும், தொப்பை குறையும்னு சொன்னேன். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு வந்து ஒரு கடமைக்காக ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10 நாளாக வந்து அந்த உறவே கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஏதோ வந்து வேண்டாத குறைக்கு நமக்கு ஒரு குழந்தை வேணுமென்றதால் தான் நாங்கள் வந்து உறவு கொள்ளுவோம்னு சொன்னாங்கல்ல, அந்த இயற்கையான உணர்வுகளை ஏற்படுத்த காசினி ஹீரோ என்ற மாத்திரையே இரவில் தினசரி 2 கொடுத்துன்னு வந்தேன். அதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க, டாக்டர்
நாங்கள் வந்து இயற்கையாக சந்தோஷமாக இருக்கிறோம், வாரத்தில் ரெண்டு மூன்று முறையாவது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மாதவிலக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இப்போ நல்லா வந்து கிளீனாக போகுதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். கணவருக்கு இப்போ எனக்கு இந்திரியம் நிறைய சுரக்குது, என்னால் உறவு கொள்ள முடியுது. 80 கிலோ இருந்த எடை 65க்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு 70 இருந்தது, 65 கிலோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த வைத்தியம் ஒரு 7-8 மாதம் தொடர்ந்து பண்ண பிறகு அவங்க ஆரோக்கியம் பெற்றார்கள், ஒரு குழந்தை பெற்றது. அவங்க கணவன் மனைவி அந்த குழந்தை இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இந்த காசினி ஹீரோ என்ற ஒரு மாத்திரை ஆண்மை கோளாறுகள் பெண்மை கோளாறுகளுக்கு நல்ல மருந்து. எப்போ இன்பம் வேணுமோ அப்போ ரெண்டு போட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு எஃபெக்ட். இன்பத்தை அள்ளித்தரும் பழங்களில் இன்று முக்கனியை பற்றி உங்களுக்கு நான் விளக்கிறேன். முக்கனியில் முதலிடம் மாப்பழம்தான். மாம்பழம் எவ்வளோன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மனசுக்கு உற்சாகம் தரும், சந்தோஷத்தை அள்ளித்தரும், பித்தத்தை இது கட்டுப்படுத்தும். இதில் சிலருக்கு எக்ஸஸாக யூஸ் பண்ணாக்கா வயிறு கொஞ்சம் வந்து எப்படியோ இருக்கும், மந்தமாக இருக்கும். சுகர் கொஞ்சம் வந்து எடுத்து போட்டிங்கன்னா அதோட சரியாக போயிடும். இதில் சர்க்கரை உள்ளவங்க உப்பு கொஞ்சம் வந்து போட்டால் போதுமானது. இந்த மாம்பழத்தை அந்தந்த வந்து ஒரு சீசனில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதனுடைய கொட்டை இங்கே இருக்குது பாருங்கள், மாங்கொட்டை, இது மட்டும் நீங்கள் வீசவே கூடாது. காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுங்க. ஒரு 10 கிராம் மாங்கொட்டை, 20 கிராம் கல்கண்டு ஆட் பண்ணி வச்சுங்க. நைட் நைட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்து வாயில் போட்டுட்டு பால் கொஞ்சம் வந்து குடிச்சிட்டா போகும். இன்பமே இன்பம் என்று யுனானி மருவத்தில் சொல்கிறாங்க. எங்கே ஸ்தாபனம் இந்த காசினி ஹீரோ என்ற வந்து ஒரு மாத்திரையும் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது காசினி பூக்களும் தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். பெண்களுக்கு காசினி கேப்சூல் வருது, இரவில் டெய்லி ஒன்று யூஸ் பண்ணாக்கா இன்பமாக இருக்கும். இன்றைக்கி பல தரப்பட்ட நேர்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபார்மேஷன் எப்படி இருக்குது எங்களுக்கு நீங்கள் வந்து தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தெரிவிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடன் விடைபெறுவது அக்பர் கௌசர். நன்றி, வணக்கம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம் காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, 635752. டாக்டர் அக்பர் கௌசரின் காசினி மருத்துவமனையில் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், ஹார்ட் ஃபெயிலியர், இதய இரத்த குழாய் அடைப்பு, லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், புற்றுநோய், இரத்த புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சர்க்கரை நோய், சர்க்கரை நோயால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, அந்நியர்களுடன் தொடர்பு கொள்வதால் உண்டாகும் மேக நோய்கள், ஆண்மை இழப்பு, உடல் உறுப்பு தளர்ந்து சுருங்கி சிரித்து விடுதல், குழந்தை பாக்கியம் இல்லாமை, இந்திரியத்தில் உயிரணுக்கள் குறைவு, கர்ப்பப்பை வளர்ச்சியின்மை, சினைப்பையில் கட்டிகள் தோன்றுதல், இவைகளால் குழந்தை பிறக்காமை, அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ், மூக்கடைப்பு, தோல் நோய்கள், வெண்புள்ளிகள், விஷக்கடி, ஆறாத புண்கள், தலைப்பொடுகு, தலைமுடி உதிர்தல், தலைமுடி மீண்டும் வளர்ச்சி பெற, மூட்டுவலி, முழங்கால் மூட்டு தேய்மானம், கழுத்து வலி, இடுப்பு வலி, பித்தப்பை கற்கள், மண்ணீரல் வீக்கம்,
கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏபிசி வைரஸ், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் கட்டிகள், கல்லீரல் செயலிழப்பு ஆகிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வாணியம்பாடி மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் குடி, கஞ்சா, பிரவுன் சுகர், போதை ஊசி அடிமைகளுக்கு சிகிச்சை அளித்து போதை பழக்கத்தை மறக்கடிக்க செய்யப்படுகிறது. இதற்கு 3 நாட்கள் மருத்துவமனையில் குடும்பத்துடன் தங்கியிருக்க வேண்டும். காசினி மருத்துவமனையில் 100 அறைகள் உள்ளன, குடும்பத்துடன் தங்கலாம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, 635-752.